வணக்கம். இன்னைக்கு அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி திங்கக்கிழமை. இந்த திங்கக்கிழமை அப்படிங்கிறதுனாலே உங்கள் நட்சத்திரம் ரோஹிணி அல்லது ஹஸ்தம் அல்லது திருவோணமா, ராசி கடகம் அல்லது விருச்சிகமா, பிறந்த தேதி 2 அல்லது 11 அல்லது 20ஆ 29ஆ, பிறந்த கிழமை திங்கக்கிழமையா, நீங்கள் எல்லாரும் பிடிச்ச சாமிக்கு கோயிலில் போய் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துறது நல்லது, பிரார்த்தனை பண்ணிக்கிறது நல்லது, கோயில் வாசலில் இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுக்கறது நல்லது. இன்றைக்கி நல்ல நேரம் உண்டா? உண்டு. காலை 6 லிருந்து 7:30. நாளைக்கு நல்ல நேரம் உண்டா? உண்டு. காலை 10:00 to 12:00. எப்படி இருக்க போகிறது இந்த திங்கக்கிழமை இப்போ பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களை, கலகிறீங்க. உங்கள் பலம் சுறுசுறுப்பு, வேகம், விடாமுயற்சி, தைரியம், ஜெயிக்கிறது. பெண்களுக்கு இன்னும் சிறப்பான நாளாக கட்டாயம் இருக்கும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல நாள். எது இன்றைக்கி நடக்குதோ அது உங்களுக்கு நல்லது. உங்களுக்கு அது தெரியாமல் கூட போயிடலாம், உங்களுக்கு நீங்கள் கெட்டதுன்னு கூட நினைக்கலாம், ஆனால் அதனுடைய விளைவு நல்லதாக இருக்கும். அதுதான் விசேஷம். ஒருத்தர் என்ன பண்ணார், சண்டை வந்துச்சு இன்னொருத்தரோட. மேஷராசிக்காரர் பதில் ஒன்றுமே பேசலை, சமாதானமாக போயிட்டார். ஆனால் அவர் தான், இன்னொருத்தர் தான் ரொம்ப எகிரி எகிரி பேசினார். இந்த மேஷராசிக்காரர் ஒன்றுமே பேசாமல் விட்டார். எங்கள்கிட்ட வந்து சொன்னார், சார் இன்றைக்கி நல்ல நாள்னு சொன்னீங்க, ஒருத்தர் சண்டைக்கு வந்துட்டார், நாங்கள் சமாதானமாக போயிட்டோம், ஆனால் அவர் தான் ரொம்ப மிரட்டி பேசினாருன்னு. ஒரு வாரம் கழித்து பார்த்தா அவருடைய மேலதிகாரியாக அவர் தான் பொறுப்பே இருக்கிறார். எனவே நமக்கு என்ன நடக்குதோ அது பிற்காலத்தில் கொஞ்ச நாள் கழித்து நல்லதாக இருக்கும், ஆனால் அன்றைக்கி அது நல்லதாக இல்லாமல் கூட தோணும். அதுதான், எனவே கவனம். என்ன கவனம்? இன்றைக்கி நல்ல நாள், அதில் சந்தேகமே கிடையாது. கலகரிங்க. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் குறிப்பாக பெண்களுக்கு சிறப்பான நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான என் 2, 3 திசை தெற்கு மேற்கு, நிறம் வெள்ளை சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களை, கலக்கலான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் பிரமாதம். உங்களோட பலம், தைரியம், மனோதிடம், மனசு திடம், மலையை அசைக்கலாம், உங்கள் மனசை அசைச்சிட முடியாது. ஆமாம், மதிப்புக்குரிய முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் இந்த ரிஷபராசிக்கு சொந்தக்கார். வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகளை அவர் பார்த்துருக்கார், ஆனால் மனசு அசைஞ்சு யாரும் பார்த்துருக்க முடியாது. ஆம், சுமக்க முடியாத புகழை பெருமையை அவர் பார்த்துட்டார், சகிக்க முடியாத வலிகளையும் அவர் பார்த்தார், ஆனால் அவர் மனசு அசையாது. அதனால் மனோதிடம் உள்ளவர்கள் நீங்கள் ஜெயிக்கிறீர்கள். பெண்களுக்கு இன்னும் சிறப்பு, நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். இன்னைக்கு எது நடக்குதோ அது நல்லது. நீங்களா ஒன்று நினச்சிக்கிட்டு அது நடக்கலை, எனவே நல்லது நடக்கலை, ஜோசிக்காரர் சொன்னது சரியில்லைன்னு நீங்களா அறிவு குறைந்து யோசிக்காதீர்கள். இன்றைக்கு எது நடக்கிறதோ அது நல்லது. இன்றைக்கி அது வந்து உங்களுக்கு மோசமானதாக கூட தோணலாம் இருக்கலாம், ஆனால் அதனுடைய பின்னால் விளைவு நல்லதாக இருக்கும். பெரிய நெல்லிக்காய் இன்றைக்கி சாப்பிட்டா கசக்கும், கொஞ்ச நேரம் கழித்து தண்ணி குடித்தா இனிக்கும், அந்த மாதிரி தான். நீங்களாக இன்றைக்கி நீங்கள் நல்லதுன்னு சொன்னீங்க, நடக்கவே இல்லை, சண்டை வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சு, 100 ரூபா காணாமல் போச்சு, இப்படி 100 ரூபா காணாமல் போச்சுன்னா 1000 ரூபா காணாமல் போக வேண்டிய இடத்துல 100 ரூபா காணாமல் போகிறது நல்லது தானே, அதை புரிஞ்சுக்கோ. எனவே இன்று உங்களுக்கு நடப்பது நல்லதாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான என் 2, 3 திசை தெற்கு மேற்கு, நிறம் வெள்ளை சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களை, அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை. கோயிலில், வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க, பேச்சினால் பிறரை புண்படுத்துறீங்க, கவனம். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்கல்ல சொல்லிக்கிட்டே இருங்க. அப்பா அண்ணே மகாலட்சுமி நினச்சிக்கோங்க. ஓம் ரோஹிணி தேவியை போற்றி, ஓம் கிருத்திகா தேவியை போற்றி, இந்த 2 மந்திரமும் காப்பாற்றும், உங்கள் நாக்கை கட்டுப்படுத்தும். ஆமாம், கோயில் வாசலில் இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க, பேச்சில் கவனம். அனுகூலமான எண் 2, 3 திசை தெற்கு மேற்கு, நிறம் வெள்ளை சிவப்பு. கடகராசிக்கார நேயர்களை, உங்களுக்கு வந்து இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்ல நாள். பணவரவு நல்லா இருக்கு, காரியம் சிறப்பாக நடக்கும், பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு, சந்தோஷம், கலக்குறீங்க. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், பிரமாதம். அனுகூலமான எண் உங்களுடைய ராசிக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, உங்களோட பலம், பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம், யாருக்கிட்ட எங்கே எப்படி பேசணுங்கிறதுல கில்லாடினீங்க, ஜெயிக்கிறீங்க, நிதானமாக இருக்கீங்க, பொறுமையாக இருக்கீங்க, காத்திருந்து ஜெயிப்பீர்கள். நல்ல நாள், பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம். என்ன உங்களுக்கு இன்றைக்கி நடக்குதோ அது உங்களுக்கு நல்லது. உங்களுக்கு அது கெட்டதாக கூட தோணலாம், பின்னால் நல்லதாக மாறும். அனுகூலமான எண் 1, 2 திசை தெற்கு மேற்கு, நிறம் வெள்ளை சிவப்பு. சிம்ம ராசிக்கார நேயர்களை, சந்திராஷ்டமம் 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அது
உத்தரமாக இருந்தாலும் சரி, மகமாக இருந்தாலும் சரி, பூரமாக இருந்தாலும் சரி, அசை உணவு கூடாது. கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க, பிரார்த்தனை பண்ணுங்கள், ஒரு மந்திரம் 102 தடவை எழுதுங்க, அதில் சொல்லிகிட்டே இருங்க. அப்போ அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோங்க, ஓம் அனுசுயா தேவியே போற்றி, ஓம் அனுசுயா தேவியே போற்றி, ஓம் அனந்தனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம், கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், பெரிய விலையில் பொருளை வாங்க வேண்டாம், வண்டி ஓட்டுறதுக்கு அப்புறம் ஜாக்கிரதை, வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க, எல்லாத்துலேயும் கவனமாக இருங்க. அனுகூலமான எண் திசை நிறமெல்லாம் இல்லை. கன்னிராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல நாள். உங்களோட பலம், பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம், எல்லாரையும் அரவணைச்சு போகிறது, பேசுகிறதுல கவனமாக பேசுறது, மதித்து பேசுறது, இதனாலலாம் நீங்கள் ஜெயிப்பீங்க. பெண்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும், சந்தோஷமான நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 2, 3 திசை தெற்கு மேற்கு, நிறம் வெள்ளை சிவப்பு. துலாராசிகார் நேயர்களை, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்குது, வெளிப்படையான பேச்சுக்கு மரியாதை கூடும், வீண் செலவு கிடையாது, நல்ல நாளாக கட்டாக இருக்கும், சந்தோஷம் அதிகமாகும், பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும், ரொம்ப ரொம்ப நல்ல நாளாக நிச்சயமாக இருக்கும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அனுகூலமான எண் 2, 3 திசை தெற்கு மேற்கு, நிறம் வெள்ளை சிவப்பு. விருச்சிகராசிக்கார நேயர்களை, கவனம், தேவையற்ற வம்பு வரும், அவசரப்பட்டு மாட்டிக்குவீங்க, சுறுசுறுப்புங்கிற பேரில் அவசரப்பட்டு தோற்று போயிடுவீங்க. எப்படி தப்பிக்கிறது? கோயிலில், வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க, பிரார்த்தனை பண்ணுங்கள், ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க, அதில் சொல்லிகிட்டே இருங்க. அப்போ அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோ. என்ன சொல்கிறேன்? ஓம் ஓம் சோமநாதரே போற்றி, ஓம் சொக்கநாதரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். சோமன்னா சந்திரன். இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம், கவனம், அனுகூலமான என் 2, 3 திசை தெற்கு மேற்கு, நிறம் வெள்ளை சிவப்பு. தனுசு ராசிக்கார நேயர்களை, அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை, உங்களோட மிகப்பெரிய பலவீனம் என்ன? முன்கோபம். அதனால் பேசிடுவீங்க, எடுத்தெறிஞ்சு பேசிடுவீங்க, தேவையற்ற வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், மோசமான வார்த்தைகளால் திட்டிடுவீங்க. அதனால் கவனமாக இருங்க. கோயிலில், வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க, பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க, அதில் சொல்லிகிட்டே இருங்க. இப்போ சிவபெருமானை நினச்சிக்கோங்க. ஓம் ஓம் சந்திர மௌலியே போற்றி, ஓம் சந்திர மௌலியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம், இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா முன்கோபம் குறைஞ்சு போயிடும். காற்றுள்ள பலூனில் ஊசியை குத்துனா எப்படி இருக்கும்? மெல்லீஸாக குத்துனீங்கன்னா அப்படியே காற்று வெளியில் வந்து பலூன் சுருங்குற மாதிரி கோபம் சுருங்கி போயிடும். இந்த மந்திரத்தினால சொல்லி பாருங்க, அனுபவத்தில் பலன் கிடைக்கும். ஓம் சந்திரமௌலியே போற்றி. ஆமாம், ஆனால் கோபப்படுத்துவாங்க, இன்னைக்கு படுத்துவாங்க, டென்ஷன் ஆகுவாங்க, ஆகாமல் இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். அனுகூலமான எண் 4, 7 திசை தெற்கு மேற்கு, நிறம் வெள்ளை சிவப்பு. மகர ராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாக நடக்கும், பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்குது, கள்ளகிரிங்க நல்ல நாளாக கட்டாக இருக்கும், 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்லா இருக்கு. என்ன இன்றைக்கு நடக்கிறதோ அது நாள் உங்களுக்கு நல்லது நடக்கும். இன்னைக்கு நடக்கலாம், நாளைக்கு நடக்கலாம், கொஞ்ச நாள் கழிச்சு கூட நடக்கலாம், ஆனால் இன்று ஏற்படுகிற நிகழ்வு தான் அதற்கான மூலம் அப்படிங்கிறத தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. ஜோதிடம்ங்கிறது நுட்பமானது, சரிங்களா? ரொம்ப ரொம்ப நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். ஏங்க, இன்னைக்கு உங்களுக்கு அது நல்லதாக கூட தெரியாமல் இருக்கலாம், அவசரமாக ஒருத்தர் வருவார், எங்க எங்க ஒரு 10 ரூபா கொடுங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்கன்னு கெஞ்சுவார், 10 ரூபாய்க்கு கொடுத்துருவீங்க, 10 ரூபா போச்சேன்னு நினைப்பீங்க. பின்னாடி அவர் உங்களை சந்தித்து, அன்னைக்கு 10 ரூபாய்க்கு கொடுத்தீங்க, அதனால தான் நாங்கள் நல்லாயிருக்கோம், தயவுசெய்து எதாவது செய்யுங்கன்ட்டு உங்களுக்கு 50 ரூபாய்க்கு எதாவது செஞ்சுட்டு போவார். நடக்குமா? நடக்கும், பாருங்கள், நடக்கும். அனுகூலமான எண் 7, 9 திசை தெற்கு மேற்கு, நிறம் வெள்ளை சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், 3 நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லா இருக்கு. என்ன உங்களுக்கு நடக்கிறதோ இன்னைக்கு அது உங்களுக்கு நல்லதாக மாறும், அதன் மூலமாக உங்களுக்கு சிறப்பு சேரும், வெற்றி வரும், பெண்களுக்கு இன்னும் சிறப்பு, சந்தோஷம். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்லா இருக்கு. உங்களோட பலம், விடாமுயற்சி, நிதானம், நியாயமான வழிபாடு, விவேகமான வேகம், புத்திசாலித்தனமான சுறுசுறுப்பு, இதெல்லாம் உங்களுடைய பலம், ஜெயிக்கிறீர்கள். நல்ல நாள். அனுகூலமான எண் 3, 4 திசை தெற்கு மேற்கு, நிறம் வெள்ளை சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களை, அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை, கோயிலில், வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க, பிரார்த்தனை பண்ணுங்கள், ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க, அதில் சொல்லிகிட்டே இருங்க. அப்போ அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோங்க. என்ன சொல்கிறது? ஓம் ஓம்
பத்மாவதியே போற்றி, ஓம் பரந்தாமனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம், தேவையற்ற கோபத்தினால திட்டி பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. இந்த மந்திரம் உங்களை காப்பாற்றி கோபத்தை குறைத்து நிதானமாக்கும். நிச்சயமாக கோயில் வாசல் இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க, அது நல்லது. அனுகூலமான எண் 3, 4 திசை தெற்கு, மேற்கு, நிறம் வெள்ளை சிவப்பு. நேயர்களே, இன்று நல்ல நேரம் உண்டு, காலை 6-7, நாளைக்கு நல்ல நேரம் உண்டு, காலை 12-12 ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கல்யாணமான நேயர்களே, கணவன் மனைவி ரெண்டு பேர் ராசியுமே கடகமாக இருந்தாலோ, கடகம் மகரமாக இருந்தாலோ, கடகம் கும்பமாக இருந்தாலோ, ஜோதிஷ ஜாதகத்தை காட்டி பரிகாரம் பண்ணிக்கோங்க. கடகம் விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு தெற்கு பார்த்த வாசலுள்ள வீடு ரொம்ப ராசியாக இருக்கும். ஜோசியரை கேட்டுக்கிட்டு முடிவு பண்ணுங்கள். கடகம் விருச்சிக ராசிக்கார நேயர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியில் முத்து பவளம் பயித்த மோதிரம் போடுறது நல்லது. போட்டால் என்ன விதிமுறை? ஜோசியரை கேட்டுக்கிட்டு போடுங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.